Hello students, this is Dinesh here. Today we are going to discuss exercise 4.2, question number 6. Find the domain of the first subdivision f of x is equal to sine inverse of mod of x minus 2 divided by 3 plus cos inverse of 1 minus mod of x divided by 4. So f of x is equal to, I am going to take the sine range minus 1 to plus 1. So we will take, so first this one, so the value of mod of x minus 2 divided by 3, that is between, lies between minus 1 to 1. So now I'm going to take this 3 in cross multiplication in this side. So minus 3 less than or equal to mod of x minus 2, this also 3. 3 ones are 3. So now I'm going to take that minus 2 in this side and this side. So what will get? Plus 3, plus 2. So minus 3 plus 2, which is less than or equal to mod of x less than or equal to 3 plus 2. So now minus 3 plus 2, that is equal to what? Minus 1 less than or equal to mod of x less than or equal to 3 plus 2, that is equal to what? 5. So now we have to split this mod of x into minus 1 less than or equal to mod of x and mod of x, which is less than or equal to 5. So modulus means what? Plus or minus. So mod of x, which is greater than or equal to minus 1. It will replace in the mod of x is greater than or equal to minus 1. So where x greater than or equal to minus 1 and x greater than or equal to 1. அதில் ரெண்டு வேல்யூஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே எக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு ஃபைவ் அண்ட் எக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ், ரெண்டு வேலை இருக்கும். ஸோ நவ் ஐம் கோயிங் டு சப்ஸ்டிட்யூட் தீஸ் வேல்யூஸ் இன் ரியல் லைன். ஸோ ரியல் லைன் மைனஸ் இன்ஃபினி டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இந்த வேல்யூஸ் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் அண்டு ஒன் அண்ட் ஒன் ஃபைவ் நெக்ஸ்ட் ஃபைவ். ஸோ த இன்டர்வல்ஸ் வார் மைனஸ் இன்ஃபினி டு மைனஸ் ஃபைவ் ஒன் அண்ட் மைனஸ் ஃபைவ் டு மைனஸ் ஒன் அனதர் இன்டர்வல், மைனஸ் ஒன் டு ஒன் அனதர் இன்டர்வல், ஒன் டு ஃபைவ் அண்ட் ஃபைவ் டு எயிட், ஃபைவ் டு இன்ஃபினிட்டி சாரி. So the intervals, I'm going to take that minus infinity to minus 5, minus 5 to minus 1, 1 to minus 1 to 1, 1 to 5, 5 to 8. So the inequality is what? Minus 1 less than or equal to mod of x less than or equal to 5. This is the inequalities. So in the inequality, in the interval, we have values here to substitute. Satisfy that domain. So minus infinity to minus 5, in between I'm taking minus 6. ஸோ இதை படிக்கும்போது மைனஸ் சிக்ஸ் இஸ் கிரேட் நார் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அண்ட் மைனஸ் சிக்ஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு ஃபைவ். ஸோ இது கிரேட் நார் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் இன் பிட்வீன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் வில் டேக் மைனஸ் டூ. ஸோ மைனஸ் டூ இஸ் கிரேட் நார் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அண்ட் மைனஸ் டூ லெஸ் நார் ஈக்குவல் டு ஃபைவ், கரெக்ட் தானே? மைனஸ் டூன்றது ஒன்றை விட பெரிய நம்பர், அஞ்சை விட சின்ன நம்பர், இது கரெக்டு. இங்கே பார்க்கும்போது மைனஸ் ஆறு வந்து ஒன்றை விட மைனஸ் ஒன்றை விட பெரிய நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால தப்பு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் டு ஒன் வில் டேக் ஜீரோ. ஸோ ஜீரோ இஸ் கிரேட் நார் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அண்ட் ஜீரோ லெஸ் நார் ஈக்குவல் டு ஃபைவ், இட் இஸ் ஆல்சோ ட்ரூ. நெக்ஸ்ட் இன்டர்வல் ஒன் கமா ஃபைவ் இன் பிட்வீன் ஐம் கோயிங் டு டேக் டூ. ஸோ டூ இஸ் கிரேட்டர் தன் மைனஸ் ஒன் அண்ட் டூ இஸ் லெஸ் தன் ஃபைவ், இட் இஸ் ஆல்சோ ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன் ஃபைவ் கமா இன்ஃபினிட்டி ஐம் கோயிங் டு டேக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ். ஸோ சிக்ஸ் இஸ் கிரேட் நார் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், இட்ஸ் நாட் பாசிபிள். அண்ட் சிக்ஸ் சாரி சிக்ஸ் இஸ் கிரேட் நார் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், இஸ் கரெக்ட். அண்ட் சிக்ஸ் இஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, சிக்ஸ் இஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி இஸ் நாட். ஸோ இது வந்துட்டு சிக்ஸ் கிரேட் நார் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், சிக்ஸ் வந்துட்டு மைனஸ் ஒன்னோட பெரிய நம்பர். டூ இஸ் கிரேட்டர் தென் மைனஸ் ஒன் என்னப்பா மீனிங்க, டூ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க கிரேட்டர் நார் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் சொல்கிறாங்க, அது கரெக்டு. ஆனால் சிக்ஸ் வந்துட்டு கிரேட் நார் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், சிக்ஸ் இஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, ஸோ இட் இஸ் நாட் ட்ரூ. ஸோ அப்போ எதெல்லாம் பாசிபிளாக இருக்குன்னு பார்த்தோன்னா, ஸோ இது வந்து பாசிபிள், இந்த இன்டர்வல் பாசிபிள், இந்த இன்டர்வல் பாசிபிள். ஸோ த இன்டர்வல்ஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் டு மைனஸ் ஃபைவ்லேருந்து ப்ளஸ் ஃபைவ்க்குள்ளே இருக்கிற இன்டர்வல்ஸ் எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ த டொமைன் இஸ் வாட்? மைனஸ் ஃபைவ் கமா ஃபைவ். ஓகே, நெக்ஸ்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் மைனஸ் மாட் ஆஃப் எக்ஸ் பை ஃபோர். ஸோ நாவ் ஹியர் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் மாட் ஆஃப் எக்ஸ் பை ஃபோர். ஸோ நாவ் த டொமைன் இஸ் வாட்? மைனஸ் ஒன் டு ஒன். ஸோ ஒன் மாட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை ஃபோர். ஸோ நாவ் ஐம் கோயிங் டு டேக் திஸ் மைனஸ் ஃபோர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன் மாட் ஆஃப் ஒன் மைனஸ் மாட் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஃபோர். ஸோ நாவ் ஐம் கோயிங் டு டேக் திட் ஒன் இன் டு லெஃப்ட் ஹண்ட் சைட் அண்ட் ஆல்சோ ரைட் ஹண்ட் சைட், வாட் வில் கெட்? மைனஸ் ஒன். மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் மாட் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் தட் இஸ் வாட்? மைனஸ் ஃபைவ். ஸோ மைனஸ் மாட் ஆஃப் எக்ஸ் ஃபோர் மைனஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு வாட்? த்ரீ. ஸோ நான் இந்த இன்இக்வாலிட்டிஸ் என்னாகும் சேஞ்ச் ஆகும், நெகட்டிவ் பண்ணும்போது என்னாகும் சேஞ்ச் ஆகும்.
So phi, which is greater or equal to mod of x, which is greater or equal to minus 3. Minus all multiply panumbodhu. So mod of x. So in the inequality, nam epdi edrom minus 3, which is less than or equal to mod of x. So which is less than or equal to 5. இப்படி எழுதலாம் மாற்றி எழுதலாம். ஸோ இதை நம்ம ரெண்டாக ஸ்பிக் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், மாடுலஸ் ஃபங்க்ஷனால் ரெண்டு வேல்யூஸ் இருக்கும், மைனஸ் த்ரீ கமா ப்ளஸ் த்ரீ. ஹியர் ஆல்சோ மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ, சாரி மைனஸ் ஃபைவ். ஸோ த இன்டர்வல்ஸ் இஸ் வாட், ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் தட் ரியல் லைன். ஸோ மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ, த்ரீ ஃபைவ் இன்ஃபினிட்டி. ஸோ த இன்டர்வல்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டூ மைனஸ் ஃபைவ், மைனஸ் ஃபைவ் டூ மைனஸ் த்ரீ, மைனஸ் த்ரீ டூ த்ரீ, த்ரீ டூ ஃபைவ் அண்ட் ஃபைவ் டூ இன்ஃபினிட்டி. So I'm going to take that interval minus infinity to minus 5. I'm going to take minus 6 in between the value of minus 6. So minus 6 is greater or equal to minus 3. It is not possible. Minus 6 is less than or equal to 5. It is not possible. So next minus 5 comma minus 3. Well, I'm going to take the value minus 4. Minus 4 is greater or equal to minus 3. Minus 4 is less than or equal to 5. It's true. The next one, minus 3 comma 3, in between value 0. So 0 is greater than minus 3 and 0 which is less than minus 5. So it is true. The next one, 3 to 5, I'm going to take 4. 4 is greater than 3 and 4 is less than 5. So it is true. The next one, 5 to infinity, I'm going to take 6. 6 is greater than or equal to 3. 6 is less than or equal to infinity. So it is not true. So the intervals satisfy minus 5 to 5. ஸோ பாருங்கள் மூணு இன்டர்வல் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணனால மைனஸ் ஃபைவ்லேருந்து ப்ளஸ் ஃபைவ் வந்து டொமைனாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் ஃபைவ் இட்ஸ் நாட் பாசிபிள், மைனஸ் ஃபைவ் டு மைனஸ் த்ரீ இட் இஸ் பாசிபிள். ஸோ மைனஸ் த்ரீ டு த்ரீ இட் இஸ் ஆல்சோ எக்ஸிஸ்ட் அண்ட் த்ரீ டு ஃபைவ் இட் இஸ் ஆல்சோ எக்ஸிஸ்ட், ஃபைவ் டு இன்ஃபினிட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இன் பிட்வீன் வாட், மைனஸ் ஃபைவ் டு ஃபைவ் த இன்டர்வல்ஸ் ஆர் எக்ஸிஸ்ட். ஸோ தேர் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த டொம இன்டர்வல், விச் இன்டர்வல் மைனஸ் ஃபைவ் டு கமா ஃபைவ். Here also minus 5 comma 5. So the domain of f of x is what? Minus 5 comma 5. In the interval matter than another, in the exist values. So the domain of f of x is minus 5 comma 5. Clear? Thank you, children.